ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுவடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுவடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பிக்சர் பார்த்துருக்கீங்க, விக்ரமாதித்தன் மகாராஜா வேதாளத்தை வச்சு எப்படி வசியம் பண்ணி தன்னுடைய நாட்டையும் அரச பதவியையும் தன்னுடைய ஆயுளையும் எப்படி நீதிச்சார், அதுக்கு ஊரிய மந்திரம் என்ன, வேதாளத்தை வசம் பண்ணுற மந்திரம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சின்னதாக ஒரு அறிமுகம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த உஜ்ஜயினியில் இருக்க மாகாளி அவளை தான் வந்து தியானம் பண்ணார் இந்த மகாராஜா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த உஜ்ஜயினி மாகாளி வந்து ஒரு காத வழி தூரத்தில் தான் அந்த ஆரண்யவனம்னு ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த காளியினுடைய கோயில் இருக்குது. அந்த அம்மனுடைய சன்னிதானத்திற்கு நேர் எதிர கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மயானம் இருக்குது. அந்த மயானத்தில் தான் அந்த முருங்கை மரத்தில் இந்த வேதாளம் தொங்கிட்டு இருக்குமா. அந்த வேதாளத்தை வசப்படுத்தி கொள்பவர்களுக்கு வந்து சகல விதமான ஊழியமும் செய்யும். எல்லா வேலையும் நம்ம சொல்கிற எல்லா வேலையும் அந்த வேதாளத்துக்கிட்ட நம்ம வந்து பெற முடியும். அந்த வனத்தில் நெருங்காலமாக தவஸ் புரிஞ்ச ஒரு முனிவன், அதாவது அந்த முனிவனுடைய பேர் பார்த்திங்கன்னா ஞானசீலன். அவன் வந்து வேதாளத்தையும் இந்த காளியும் வசப்படுத்தி தனக்கு எல்லா விதத்துலேயும் அதை சித்தி பண்ணி நம்ம என்னென்ன வேணுமோ அத்தனையும் அடைய அவன் சகலமும் கிட்டும் அந்த மாதிரி இந்த சித்தியை பெற விரும்பினான் அந்த ஞானசீலன்ற துஷ்ட முனிவன். அப்போ தான் அந்த சமயத்தில் வந்து இந்த தேவி வந்து பிரசன்னமாகி அந்த ஞானசீலத்துக்கு வேண்டிய வரத்தை தருவதாக சொன்னான். அப்போ தான் வந்து விக்ரமாதித்தன் மகாராஜா 999 தலையை வந்து சீவிட்டான் அந்த ஞானசீலன்ற முனிவன். அதுக்கப்புறம் 1000வது தலையை வந்து சீவத்துக்காக விக்ரம மகாராஜாவுடைய தலையை அந்த முனிவன் எடுக்கும் போகும்போது தான் அவர் வந்து சூட்சமத்தை பயன்படுத்தி அந்த முனிவனுடைய தலையை சீவிட்டு 1000 தலையும் இவர் பலி கொடுத்ததாகிட்டு காளி வந்து பிரசன்னமாகி இந்த விக்ரமாதித்தன் மகாராஜத்துக்கு என்னென்ன வேணுமோ அரச பதவி, நீண்ட ஆயுள், நாட்டை, தன் நாடு, மக்கள், தனக்கு என்ன வேணுமோ அழியா ஆயுளுடன் ஆட்சி செய்கிற மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாரு இந்த விக்ரமாதித்தன் மகாராஜா இந்த வேதாளத்தை வச்சு. அந்த மந்திரத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன எப்படி இதுக்கு ப்ரொசீஜர், இதுக்கு என்ன தேவை அப்படின்றத இந்த விதிமுறைகள்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மயானத்துக்கு அமாவாசை அன்றைக்கி தான் போகணும். போயிட்டு ஒரு மஞ்சள் பொடியால் நீங்கள் வந்து மஞ்சள் பொடியில் வந்து அந்த மயானத்தினுடைய மண், கொஞ்சம் சாம்பல், அந்த அன்னைக்கு அமாவாசை அன்றைக்கி யார் இறக்குறாங்களோ அந்த சாம்பல், அந்த சாமலும் இந்த மஞ்சள் பொடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டுட்டு நீங்கள் முதல்ல வந்து அந்த மயானத்துக்கு போகும்போது முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்து ஐபிஎஸ் வீடியோ, ஐபிஎஸ் எப்படி ஆகணும், அதுக்கு வந்து என்னென்ன வீடியோ, அதில் வந்து நம்ம எல்லா மந்திரமும் சொல்லியிருக்கேன். திசை கட்டு, உடல் கட்டு, மந்திரத்துக்கு உயிர் ஊட்டுறது, பிராண பிரதிஷ்டை எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவு வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, திசை கட்டு போட்டுக்கோங்க, உடல் கட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அஷ்டதிக்பாலகர்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், விநாயகர் பூஜை எல்லாமே பிரார்த்தனை பண்ணிவிட்டு மாமிசம் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, ஆணாக இருந்தால் இதை எல்லாமே தவிர்த்து ரொம்ப சுத்தபத்தமாக ஆச்சாரமாக கருப்பு கலர் துணி வஸ்திரம் ஊற்றிட்டு நீங்கள் அமாவாசை அதாவது இரவு 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தான் இந்த பூஜையை பண்ண, வேதாளம் கட்டாயம் வரும். நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து சித்தியாகும். நீங்கள் என்ன ஊழியம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே சேர்ந்துட்டு வரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இது. நம்ம விக்ரமாதித்தன் ஓலைச்சூடிலேருந்து தான் நம்ம எடுத்தது இது. இது எப்படி இருந்த ப்ரொசீஜர் சொல்லுன்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து உட்காடுறீங்க பார்த்தீங்கன்னா மயானத்தில், அந்த திசையை நீங்கள் கிழக்கு திசையோ உக்காந்துக்கோங்க. உக்காந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு குங்குமம், மஞ்சள் பொடி இல்லை விபூதி கலந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அந்த உடலை வந்து நீங்கள் கட்டு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எதிரை உங்களுக்கு எதிர்த்த மாதிரி 1 அடி இருந்தால் போகிறோம், அந்த எதிரை வந்து ஒரு ஸ்டார் மாதிரி போடுங்க. ஸ்டார் வந்து நான் சொன்ன பாருங்கள், மஞ்சள் பொடியும் மயான சாம்பல் மண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டார் மாதிரி போடுங்க. அந்த ஸ்டாருக்குள்ளே ஒரு மண், உங்கள் கைக்கு என்ன வாட்டம் வருதோ அது மாதிரி, அதுதான் வேதாளம். உங்கள் கைக்கு என்ன வாட்டம் வருதோ அன்றைக்கி இறந்த மயான சாம்பலையும் அந்த மண்ணையும் எடுத்து ஒரு பாவை பண்ணுங்கள். பாவை நல்லா பன்னீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாவை மாதிரி நல்லா பண்ணி ஒரு பொம்மை மாதிரி சின்னதாக ஒரு பாவை பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த ஸ்டாருக்குள்ளே வைங்க. ஸ்டாருக்குள்ளே வச்ச பிறகு அதுக்கு வந்து நெற்றி, கை, கால், மர்ம உறுப்பு எல்லா இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் பூசுங்க.
பூசிட்டு நீங்கள் வந்து அது வந்து வேதாளம், அதுக்கெல்லாம் பூசிட்டு உடனே அது வெறும் இப்போதைக்கு பாவை தான், அதுக்கு வந்து பிராணன் கொடுக்கல, உயிர் கொடுக்கல. அதனால் பிராண பிரதிஷ்ட மந்திரமும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். பிராண பிரதிஷ்ட மந்திரம் வந்து மூணு வாட்டி சொல்லிவிட்டு ஜலத்தை விட, அதாவது தீர்த்தம் விடுங்க, விட்டுட்டு ஒரு பூ கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் பூ போடுங்க, மூணு வாட்டி சொன்னால் போகிறோம். பிராண பிரதிஷ்ட மந்திரம் சொல்லிவிட்டு இக திஷ்ட இக ஸ்தாபனம் ஆவாகையாமி அப்படின்னு சொல்லி மூணு வாட்டி சொல்லிவிட்டு அது வந்து அந்த பாவையில் இந்த வேதாளம் வந்து இறங்கிறதா பாவனை மாதிரி பண்ணணும். கையால் பாவனை வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பிராணன் வந்து பிரதிஷ்டையாமி அப்படின்னு சொல்லும்போது பேர் அப்படின்றம்போது அந்த பேரில் இந்த வேதாளம், வேதாளத்தினுடைய பேர் சேர்த்துக்கோங்க. பேர் சேர்த்துட்டு இந்த வேதாளத்தினுடைய பேர்னா புட்பதத்தன், அவன் தான் வந்து வேதாளமாக ஆயிட்டான். சிவனும் பார்வதியும் வந்து தன்னுடைய கோயிலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நடுநிசையில் பேசிகிட்டு இருக்கும்போது, அந்தரங்கமாக தேவர ரகசியம் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ஒட்டி கேட்டதுனால இவன் வந்து வேதாளமாக ஆயிட்டான். இவன் தான் வந்து புட்பதத்தன், இவனுடைய பேர் வந்து உணர்வாட்டி சொல்கிறேன், புட்பதத்தன் இவன் பேர். இவன் வந்து ஒரு வந்து துணி தைக்கிறவன், அது எல்லாருக்கும் அவன் துணி தைச்சு தரான். அப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் துணி தைச்சி நடுநிசி ஆயிடுச்சு. இவன் சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ண அப்போ நடுநிசியில் போனவுடனே இந்த துணி கொடுக்கறத மறந்துட்டு அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். கேட்க ஆரம்பித்து அங்கேயே வந்து அவன் தூங்கிட்டான். காலையில் எழுந்து சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவன் நம்மளுடைய வந்து நம்ம தேவ ரகசியத்தை இவன் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இவன் அவனுக்கு வந்து வெளியில் சொல்லாதே இருக்க முடியல, அப்படியே இவனுக்கு வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சிவனுடைய சாபத்துக்கு ஆளாகி வேதாளமாக முருங்கை மரத்தில் தொங்குறான். இவன் தான் இவனுடைய கதை, இதுதான் இவன் தான் வேதாளம். இந்த வேதாளத்தை வந்து இக ஸ்தாபனம் இக திஷ்ட ஆவாகையாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தமாக பூவம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கோழி பலி கொடுங்க, கருங்கோழி. அதுக்கப்புறம் ஆடு பலி கொடுங்க, ஏழு வகை இனிப்பு வைங்க. வச்சுட்டு ரத்தத்தை வந்து சுட சுட ஊற்றணும், சுற்றி வெட்டிட்டு ரத்தத்தை வந்து சுட சுட ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த உயிர் வந்து, அதாவது வேதாளத்தினுடைய பிராணன், இந்த பாவையில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ரீம் வேதாளம், வேதாளத்தினுடைய அந்த பொம்மை பாவை வச்சுருக்கீங்க பாருங்கள், இந்த உடலில் வந்து இறங்கு அப்படின்னு சொல்லி ஆகர்ஷ ஆகர்ஷன்னு சொல்லிட்டு அந்த பாவைக்கு உடனே வந்து ஒரு கட்டு மாதிரி போட்டுடணும், டக்குன்னு ஒரு கட்டு போட்டுடணும். அதாவது பஞ்சவர்ண நூலில் ஒரு பாவைக்கு ஒரு நூல் கட்டிடுங்க. கட்டும்போது அந்த பாவைக்குள்ளே அந்த வந்து அந்த வேதாளம் வந்து இருக்கிறதா சாஸ்திரம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாவையை வந்து நீங்கள் உங்களுடைய வசமாகிடும். அந்த பாவை வசமான பிறகு இந்த மந்திரம் சொல்லணும், 108 வாட்டி சொன்னால் போதுமானது. அதுக்கப்புறம் இந்த பாவை வசியமான பிறகு பாவையை கொண்டு போய் வீட்டில் வைக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாவையை வீட்டில் வைக்காதீங்க. மயானத்திலே தெற்கு சைடாக வந்து நீங்கள் வந்து ஒரு மரப்பெட்டியில் அந்த பாவையை வச்சு ஒரு கருப்பு துணியில் சுற்றி அந்த இடத்துல வச்சுருங்க. திரும்ப நீங்கள் வந்து வேறு யாருக்காவது ஏதாவது செய்ய போகிறீங்களா, இல்லை வந்து கணவன் மனைவியை சேர்க்க போகிறீங்களா, இல்லை வந்து படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது யாராவது ஒரு பெரிய டிகிரி முடிக்கணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு வேலை செய்ய போகிறீங்களா, லவர் வசியமா, பணம் தேவையா, லாட்ரியா, என்ன வேணுமோ அது வந்து இந்த வேதாளம் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யும். அந்த சமயம் அந்த மரப்பெட்டியை திறக்கும் போது அதுக்கு பலி கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் கட்டு போட்டுக்கணும், திசை கட்டு போடணும், உடல் கட்டு போட்டுட்டு தான் வேதாளம் பெட்டியை திறக்கணும், இல்லைனா உங்களுக்கே உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இது வந்து நீங்கள் மாமிசம் உண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இப்போ கிரகணம் வேறு வருது, அந்த சமயத்தில் சித்தி பண்ணால் ரொம்ப பவராக வேலை செய்யும், வேதாளம் கட்டாயம் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இக திஷ்ட இக ஸ்தாபனம் ஆவாகையாமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அந்த சமயத்தில் ஒரு முருங்கை கட்டை, பெரிய முருங்கை கட்டை வச்சு அதால் பாவனை பண்ணி அந்த கோலை பக்கத்தில் வச்சுருங்க, அதில் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி அந்த பெட்டியில் இறக்கினீங்க. இறக்கிட்டு மந்திரங்களை சொல்லுங்கள், மந்திரங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியே சொல்ல ஆரம்பிங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சத்திய வாக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கும் போகும்போது நீ வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது, என் குடும்பத்து பக்கம் நீ தலை வச்சே படுக்கக்கூடாது, எனக்கும் உயிருக்கு ஆபத்து வரும், என் குடும்பத்துக்கும் தொல்லை இருக்கக்கூடாது உன்னால் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா
அதை மட்டும் நீ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிடாத போது நீ வரக்கூடாது, நான் எப்போ அழைக்கிறேனோ நீ வந்து கட்டுப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு சத்தியம் வாங்கிக்கோங்க. அது சத்தியம் வாங்கும்போது அந்த இடத்துல அக்னி எரியணும், அக்னியாக சின்னதாக முருங்கை கட்டை வச்சு ஒரு ஓமம் மாதிரி வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டு அது முன்னாடியே ஒரு சத்தியம் மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த வட்டத்தை நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே ஏறக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக, ஏன்னா உங்களுக்கு கால் அந்த பக்கம் வரும், ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களையே பலிக்கடை ஆகிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இதை பாதுகாப்பாக செய்யுங்க. மந்திரத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஓம் ருத்ர ரூப் காளிகா தான்யா ப்ரௌம் க்ரீம் க்ளீம் ஃபட் ஸ்வாஹா. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓம் ருத்ர ரூப் காளிகா தன்யா ப்ரௌம் க்ரீம் க்ளீம் ஃபட் ஸ்வாஹா. இது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி விவஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு.